வணக்கம், நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், மாமரக் கப்பில் கொப்பு தேங்குழாவி வந்து கூடு காட்டி இருக்குது. அதுலேருந்து தான் இந்த தேன் எடுக்க போகிறோம். சரியோ, அந்த வீடியோ தான் இந்த எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்க. அப்போ தான் எப்படி பிடிக்கிறோம்ன்றலாம் விளங்கும். கொப்பு தேனியை பெட்டிக்கை வச்சு வளர்க்கலாம். ஏன்னு சொன்னால், கொப்பு தேனி வந்து வெளிச்சத்துக்க வாழ்றது, பொந்து தேனி வந்து இருட்டு. ஒரு சின்ன ரோட்டாக நமக்கு உள்ளே வந்து பொந்தா தண்ணி இருக்கும். அப்போ அதை இருட்டு இருட்டுக்க வாழ்றது தான் பெட்டிக்காய் அடைச்சி வச்சு வளர்க்கலாம். இது வந்து ஒரு வெட்ட வீதியான இடத்துல, ஒரு வெளிச்சமான இடத்துல வாழும் கொப்பு தேன். அதை வளர்க்கலாம். அதனால் நாங்கள் இதை குழவியே பிடிக்க மாட்டோம், தேனை மட்டும் எடுக்க போகிறோம். சரியோ, அது திருப்பவும் வந்து அதே இடத்துல கட்டும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கோ. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினை மாற்றிட்டு மெட்டாங்களும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்குழாவி பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னோட வந்து பிடிக்க போறான்னு சொன்னால் இந்த வீட்டு பிடிக்க, இது வேற ஒரு வீட்டு தான் வந்திருக்கோம் பிடிக்க. இது வந்து கொப்பு தேனி. கொப்பு தேனியை தான் பிடிக்க போகிறோம். சின்ன அளவில் சின்ன இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி. இந்த மாமரக் கப்பிலான்னு இருக்குது மேலே. இவர் தான் என்னோட வந்திருக்கா பிடிக்க, இவற்ற வீட்டு தான் வந்திருக்கேன் பிடிக்க. இதை பாருங்க, இதுதான் வந்து கொப்பு தேனி. இப்போ நாங்கள் பிடிக்க போகிறோம் உயரத்தை பாருங்க. இங்கேருந்து மேலே இருக்குது. நாங்கள் கொக்கு தடியால் வளர்த்து தான் பிடிக்க போகிறோம். இங்கே நிற்குது குழவியை கிட்டே கொண்டு வந்தாச்சு. அம்மா தெரியுது தம்பி. இந்த குழவி தே இது இது வந்து பாருங்க, மேலே குழவி நிற்குது பாருங்க.
मानी हती अर्धा हाँ ना मैं कोई नहीं था ऊपर यार तो वाला मैंने यो देनो हम इधर ऊपरी குலாவின் புழுவகை புழுவகையிலிருந்து மற்ற வகையை பிரிச்சு எடுத்துடும் இது வந்து தேன் வகையில இருக்க புழுவகையும் இருக்கு ஆனா இப்ப தேன் சீசன் கொஞ்சம் குறையுது நாவல் மரம் இருந்தா நாவல் மரம் இப்ப நாவல் மரம் பூத்து இருக்கு நீ தாம் வந்து நாவல் மரம் பூத்து காய்க்கும் அப்பைக்கா வந்து தேன் எடுக்கலாம் புழுவகையை பாருங்க இது புழுவகை இது வந்து தேன் வாதை இதுக்குல வந்து தேன் அடைமேங்க ஆனா இப்ப தேன் குறையுது ஏன்னு சொன்னா சீசன் முடிஞ்சது இனிதான் சீசன் தொடங்க போகுது நாவல் பூவெல்லாம் போகுது இந்த தான் தொடங்க போகுது இது வந்து புழு வாதை மேலே இருந்து ஒரு மாதிரி புழு வாதையும் தேன் வாதையும் பிரிச்சு எடுத்தாச்சு ஆனா இப்ப குலவிகளை மேலே போய் அடைஞ்சிடுச்சு சரியோ அந்த குலவியை பாருங்க மேலே தான் போயிட்டு அங்க அதுல போயிட்டு இப்போ வேற இல்லை இன்னும் வந்து தேன் வதை ஆனால் இதுக்கு புழு வதையும் இருக்கு தம்பி அதை எடுத்து காட்டுறேன் இங்கே என்னோட புரியும் இங்கே இங்கே பின்பக்கம் சரியோ இனி இதை கொண்டு போய் நாங்கள் இனி வதையை பிரிம்பா வைக்க போகிறோம் தேன் வதையை பிரிம்பா வைக்க போகிறோம் குலவிய மேல இருக்கு ஆனா அதை பிடிச்சி வளர்க்கல இப்ப கொஞ்ச நேரத்தை அடையும் அடைய பட்டி அதுலயே கட்டம் திருப்ப இல்லாட்டி மரத்துக்கு தாவும் இங்கே நாங்கள் பார்த்துக்கணும் பக்கத்தில் அது என்ன மரம் டொப் பண்ணு விழுந்துது அங்க ஏன்னா கையில எல்லாம் குலாவி ஊற்றி போடுது எப்படி தாம்பி வீட்டுக்குள்ள வச்சுக்கேன் கையில எல்லாம் குலாவி குத்திடுது ஆனா சின்ன குலவி தான் இந்த குலவின் அழகாக பாருங்க இங்கே பாருங்க குலவின் அளவு இந்த குலவி வேற இது வந்து கொப்பு தெரியல குத்தாது அவன் பயப்படுறார் பொடி ஏன்னா குத்தாது பொருள் குத்தாது இப்போ இந்த பாருங்க புழுவகையில் இருக்க குலவி இது பொந்து தேனியை விட வித்தியாசம் சின்னன் ராணியில் ராணி மேலே போயிட்டு இந்த மூடி இருக்கிறதெல்லாம் புழு உள்ள வைக்கும் அப்படியே மூடி இருக்கு இப்போதான் தம்பி பயப்படுறான் கையில் பாருங்க குலாவி குத்தியெல்லாம் வீங்கி போயிட்டு இங்கே இதில் ஒரு அடையாளம் தெரியுதானே இது வந்து குலாவி குத்தின அடையாளம் அப்படியே தலைக்கு மேலே கொட்டுன்றது குலாவியால் என்னன்றது இதில் துடிக்கிற நான் மரத்தில் கப்பு தானே கப்பே ஆட்டிடலாம் பாருங்க அந்த மரக்கப்பை மேலே மாமரத்தில் நுனி கப்பில் காட்டியிருந்தேன் அதனால் இழுத்து விட்டேன் அப்படி எல்லாம் வந்து தலையில் கொட்டு கையெல்லாம் அமர்ந்துது சரியோ இவர் குலாவிக்கு பயப்படுறார் இப்படி நாங்கள் நிறைய வீடியோக்கள் எடுத்து போடுவோம் நிறைய தேங்குலவியெல்லாம் படிப்போம் அப்படி பிடிக்க வீடியோலாம் எடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம திருங்கோ மற்ற கடைசியாக ஆகணுங்க தேனை வலி சொல்லு கூடுவோம்
தேனை பாருங்கோ. வீடியோ முடிக்கப் போகிறேன்.